அடே எங்க அப்பா, இந்த ஊர்ல எல்லாமே பெரிய பெரிய கட்டடம்டா. அவ எவ்வளவு பொறுப்பா எல்லா சாமான்களையும் கொண்டு வந்திருக்கான், அவனை பாராட்டுறது விட்டுட்டு கரிச்சு கொட்டுறீங்களே. இவன் திங்கிற தண்ட சோத்துக்கு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சரி சரி, இந்த ஜாமான்களை எல்லாம் இறக்குறதுக்கு ஆளுகளுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கல்ல? தண்ட சோறு ரெண்டு நாளான பரவாயில்ல, நீயே ஒண்ணு ஒண்ணா எடுத்து வந்து உருப்படியா உள்ள கொண்டு வந்து சேரு. ஏய் நீ வாடி. ஐயோ, ஒட்டி நிக்கிற ஓட்ட பல்ல யாரு? கொப்பனா? இல்ல, என் புருஷன். இவர் இப்படி, உங்க மக இப்படி, வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இவர் எந்த வேலைக்கு முயற்சி செய்ய மாட்டாரு. என் மக மூணு நாளைக்கு மேல எந்த வேலையும் தங்க மாட்டாரு. அது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப புதுசா சேர்ந்திருக்கிற இந்த வேலையில நாலாவது நாளா போயிட்டு இருக்கிறாரு. எங்க? ஒரு ஹோட்டல்ல ராஜா மாதிரி அவனை வச்சிருக்காங்க. குட் மார்னிங் சார், வெல்கம். ஹலோ, தள்ளிக்கிட்டு வந்தவகிட்ட போட்டு கொடுத்திருந்தாலும் பரவாயில்லடா, கட்டின பொண்டாட்டி கிட்டே போட்டு கொடுத்துட்டியே, குடும்பத்தையே பிரிச்சுட்டியே. மேனேஜர், வேர் இஸ் தி மேனேஜர்? மேனேஜர் சார், அண்ணா கூப்பிடுறாரு சார். எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? திஸ் மேன் ஆஃப்டர் ஆல் எ டோர் மேன். உடுமா, உடு. நீ என்ன சொல்ல போற, அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆக மொத்த வேலை எங்களுக்கு புடுங்கிட்டு போயிருச்சு. எதுக்கு தோண தோணனு பேசிக்கிட்டு பொத்திக்க? மூணு நாள் வேலை பார்த்திருக்கேன், தொப்பி உங்களுக்கு, சம்பள பாக்கிக்கு ட்ரெஸ் எங்களுக்கு, வரட்டுமா? என்னடாச்சு இந்த வேலை? அது வந்துப்பா, ஒருத்த பொண்டாட்டி விட்டு போட்டு வேற வேற பொம்பளைகளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருந்தானா, மூணாவது நாள் பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்தா. நான் அதுவும் பலான கேஸ் நினைச்சிட்டு அவனோட சண்டை போட்டேன், வேலையில இருந்து நம்மள கழட்டி விட்டாங்கப்பா. யார் எப்படி போன உனக்கு என்னடா? ஏன்டா எனக்கு பிள்ளையா பிறந்த என் பிராணன் வாங்குற? என்னங்க இது தெரு, உங்க கச்சேரி வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சும்மா ரெடி, இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? எந்த வேலையில ஒழுங்கா இருந்திருக்கிறான்? எத்தனை பேர் கையில கால விழுந்து இந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வேலையை விட்டு வந்து நிக்கிறான். ஆமா, பெரிய சூப்பர் ரெண்டு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா அது ஒண்ணும் இல்லைங்க. ஓட்டலுக்கு முன்னால அங்கே இங்க பெறாக் பார்த்துட்டு நிப்பான். எவனாவது கார்ல வந்து கப்புனு இறங்கினா ஓடி போய் கதவை திறந்து விட்டான்னு ஒரு எட்டனா தர்மம் பண்ணுவான். அதை வாங்கி அவன் கார்ல சுரக்குவான். ஏயா, சம்பளத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்திருக்கான்னா அது என்ன உத்தியோகம்னு பாருங்க. சுருக்கமா சொல்ல போனா அது குறுக்கா சார். சார், ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா சார் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் சார். நீங்க மட்டும் காப்பி அடிச்ச பையனை பிடிக்கல, நாங்க தள்ளிட்டு வந்தவன பிடிக்க கூடாதாக்கும். காப்பி அடிக்கிறவனை பிடிக்கிறதாண்டா என் வேலை? தள்ளிட்டு வரவங்களை பிடிக்கிறது உன் வேலை இல்ல, அது போலீஸ் வேலை. உனக்கெல்லாம் உங்க அப்பன் குத்துக்கலாட்ட இருக்கிறான், வேலையை விட்டுட்டு வந்தா சாப்பாடு போடுவாங்க நம்பிக்கை. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய சோம்பேறி சோம்பேறி. வாங்க, நீங்க உள்ள போய் பேசலாம். வாங்க, நீங்க வாங்க. உண்ட மாப்ள, கம் தி சைடு. மாப்ள, வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுடனே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறது தானே. சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். எங்க நீ இந்த வேலையிலேயே நிரந்தரமா இருந்துக்கோ, நான் பயந்தே போயிட்டேன். எதுக்கு? கம்பெனிக்கு தான், எத்தனை நாளைக்கு தான் ஒண்டிய வேலை இருந்தே. பஞ்சமே, இங்க வா. இந்த ஊர்ல கல்யாணமானது 324, ஆகாது 124,
அரப்பாவாடை 34, முழுப்பாவாடை 24, ஜட்டியோட 19, ஜட்டி இல்லாம 10. அப்புறம் ஓட்ட ஓடத்திலே இயம்பித்தான கிழவனுக்கு வாக்கப்பட்டது, வண்டி ஓடுனது ஓடாது, இப்படி ஒரு 34. ஆக மொத்தம் இந்த ஊர் பெண்களோட புள்ளி விவரம் இதுதான். நீங்க எனக்கு மாமா மாதிரி பேசுறீங்க. மாமா மாதிரி தான் பேசுறேன். ஐயோ, எனக்கு தாய் மாமா மாதிரி பேசுறீங்க. அந்த டிக்கெட் ஒரு மாதிரி லுக்கிலேயே நம்மளை மயக்கிடுவா. பக்கத்திலேயே ஒரு ஓட்ட பள்ளம் வருவானு. ரூமுக்குள்ள பூத்தி பூத்தி வச்சா வெளியே வந்து வேலைக்கு பாக்கிறது. யாரே சிஸ்டர், யாரு உங்க பொண்ணா? பொண்ணு இல்லையா, என் பொண்டாத்து. ஐயோ, சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இப்படி உட்கார்ந்து இருக்க நேரத்துல கடைக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. என்னது தேங்காயா? ஏண்டி, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வந்தேன், காபி பொடி வாங்கிட்டு வந்தேன், இப்பதான் ஹேர் கட் பண்ணிட்டு குளிச்சுட்டு உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். தேங்காய் வாங்க நான் கிடைச்சேன்னா எங்க அந்த தடி தண்ட சோறு பசங்க? அவங்க பாவங்க, தூண்றாங்க, இன்னும் எழுந்திருக்கல. அவங்க பாவமா? மணி என்னாவது 8:30? அந்த தடி பசங்களை எழுப்பி கடைக்கு அனுப்பாம என்ன போ சொல்ற நீ? என்னமா தூங்குறானு அந்த கழுதைங்க? மூஞ்சில தண்ணி ஊத்துறேன். டேய் சோம்பேறிங்களா, எழுந்திருக்கிறா மாப்பிள? ஒப்பர் ஹவுஸ் பார்ட்டி ரொம்ப லொல்லு பண்றான்ப்பா. மச்சோ, இந்த டகாட்டி வேலையெல்லாம் நம்ம கட்டி வச்சுக்காத. மேல வந்து தண்ணி ஊத்துறேன். மேல வரணா? மணி அடிச்சா இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே. நமக்கே ஏன் தொல்லை கொடுக்குறான்? இதோ வர்றேன்டா. கிடைக்குது மாப்பிள. உங்க வீட்டு ஃப்ரெண்ட் போர்ஷன்ல குடியிருக்கிற மாஸ்டரோட மவன். ஓஹோ, தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அது நீங்க தானா? அது எங்க மாமா. அங்கதான் கர்ப்பமா. என் பேரு உங்களுக்கு எப்படி? என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களை பத்தி நான் எப்படிங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறது? ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எங்க வேலை செய்யறீங்க? இன்டர்வியூ எடுக்கிற இடமா இது? உள்ள நீங்க இருக்கும்போது நான் எப்படி வெளியே போறது? என்னது இல்ல, பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்களா? அதுக்காகத்தான். நீங்க இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? போங்க வெளியே. குட் மார்னிங் சார். வணக்கம். என் மகள்ல குடிக்க போனா இவ எப்படி உள்ள கற்பனா? என்னப்பா அன்பே வா, அன்பே வா வா வா. எங்கிட்ட மோதிட்டியே, நான் சூராதி சூரநடி. ஏன் நெஞ்சு மேல இடிச்சிட்டியே, நான் ராஜாதி ராஜநடி. பின்ன வடையா, பின்ன தொடையா, சாப்பிடு. எதுக்கு மாமா இந்த ட்ரீட்டு? இந்த ட்ரீட்டா? 10 வயசுல இருந்தே சைட் அடிக்க ஆரம்பிச்சேன், ஒருத்திக்குமே என்ன லவ் பண்ண கொடுத்து வைக்கல. அப்படின்னு இப்ப உங்க வயசு என்ன? ஸ்டாப் த ராங் க்வெஸ்சன். ஓகே, ப்ரொசீட். 25 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டுல தான் ஒருத்தி கிடைச்சான். ஏன் அழக அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உறிஞ்சு பூத்து குலுங்கி கும்பகோணம் ஆயிட்டான். ஓ, யார் மாமா? அந்த மாமி? மாமியா? நீ ரொம்ப டக்காட்டி பண்றப்பா. மாமாவின் மனைவி எனக்கு மாமி தானே. ஏன் அத்தையா இருந்தா அக்காவா இருந்தா ஒத்துக்க மாட்டியா? நீ ரொம்ப லொல்லு பண்றப்பா. மாப்பிள, அவ ஒரு நட நடந்து வந்தா பாரு, சும்மா அக்னி நட்சத்திரம் கார்த்திக் மாதிரி. ஆப்போசிட்ல நான் பிரபு மாதிரி போய் போத் டேஸ் ஆட்டச்சிக்கு டச்சிக்கு 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 ஆட்டச்சிக்கு டச்சிக்கு 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 டச்சிக்கு.
மாமா. மாப்பிள்ள? மாமா, நான் இன்னைக்கு பாத்ரூம் பொத்துக்கிட்டு விழுந்தேன், ஒரு அழகான பொண்ண பார்த்தேன். அட என்ன பண்றீங்க மாப்பிள்ள? இந்த பாட்டை நீச்சல் அடிச்சுதான் பாடணும். ஓ, அந்த பாட்டா? இடத்துக்கு வர பாருங்க. மாப்பிள்ள, குளிக்கு போகும்போது நீ தலசி விட்டு ஸ்கூல் திறந்தாச்சு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, போயா போயா. சும்மா வந்துடுறானுங்க கண்ணாடிக்கு முன்னால. உங்க அப்பா ஷேவ் பண்ணி முடிச்சிட்டாரு, அவர் பள்ளிக்கூடம் போற நேரம் ஆச்சு. இந்த நேரத்துல நீ பாத்ரூம் குள்ள போனா அவர் கத்து கத்துன்னு கத்து போறாரு. போமா, அவர் குளிச்சாலும் கத்துவாரு, குளிக்காட்டியும் கத்துவாரு, அழுக்கோட கத்து வாங்குறத விட சுத்தமா கத்து வாங்கிக்கிறேன். என்னோட கற்பு பறி போனது வெளியே தெரியாம இருக்கணும்னா நீயே தண்ணி ஊத்தி முதுகு தேய்ச்சு விடு. எங்க அப்பன் கதவை தர சீக்கிரம். பெரிய துரை, இவரு குளிச்சுட்டு ஆபீஸ் போறாரு. ஐயோ, எங்க புடிச்சு எங்க ஏறுறதுன்னு தெரியலையே. உள்ள வந்த உதப்ப காலையிலே என்கிட்ட தகராறு பண்றதுன்னு ஆரம்பிச்சுட்டேன். சீக்கிரம் வாடா. ஏய் பழனிசாமி, நம்ம பையன் தானே குளிக்க போனா, இந்த பொண்ணு எப்படி வெளிய வருது? என்ன உள்ள நீங்க மட்டும் தானே இருக்கீங்க? என்னடி கேள்வி கேக்குற? அப்பா, என் புள்ள எங்க போயிட்டா? Thank you.
நீ ஏன் கதவை சாத்துன? டிரஸ் சேஞ்ச் பண்ணனும், அதனாலதான் கதவை சாத்துன. இந்த வீட்டுல இருக்குதே நாம தந்த பேரு, கதவை திறந்து வச்சுக்கிட்டு பெத்தன்னு பண்ணலாமே. இது எது இத தவது, அதுவும் கத்தலுக்கும் கீழே. ஏன் சிரிக்கிற? எனக்கு மூது வந்துருச்சு, இப்பதான் நீ அழக ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிற. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் குளிச்சிட்டு வந்ததுல நீ பாத்ரூமே பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? ஒரு ஆளை தேடுறேன், எங்க போனா எப்படி போனான்னு தெரியல. கல்யாணி, கல்யாணி, என்னாச்சு உனக்கு? நம்ம புள்ளைய போய் பாருங்களேன். எந்த புதவி இங்க காணா, உள்ளே கால வச்சுக்கிறான்னு பாரு. என் பொண்டாத்தியுடைய புதவை, அதுவும் பக்கத்து வித்து மாதிரி இருந்து விழுகுது, யாது போத்து துப்பாங்க? குடும்ப வேலா. என்னது, எல்லாரும் வெளியில போகும்போது நம்மாள் உள்ள போறாளே, அப்படி என்ன உள்ள இவளுக்கு வேலை? டேய், கக்கூஸ் கலம் தண்ணி ஊத்துனியா? ஊத்தியாச்சுக்கா. எடு தொடப்பட்ட. அடங்கோப்புரான சத்தியமா, நீ டீச்சர் தானே? ஹே டீச்சர் தானே? ஹே டீச்சர் தானே? என்னங்க பசங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரமா உள்ள போய் என்னங்க பண்றீங்க? கூட்டல் பெருக்கல். கூட்டல் பெருக்கல் கழித்தல்? அதுல வெறும் கூட்டல் பெருக்கல் மட்டும்தான். ஓ, அந்த செக்ஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதாவது கணக்கு டீச்சர். ஆமா, பாடங்களை சரியா கத்துக்க முடியாத குழந்தைகளுக்கு நீங்க டியூஷன் எடுக்கறீங்க. டீச்சருக்கெல்லாம் டீச்சர், டீச்சரோ டீச்சர். பாய். ஓய், செம கட்டடண்டா ஐயாப்பா. அந்த பவுடர் ஏடுறா. அந்த பின்னால ஏடேண்டா சீக்கிரம். தெரியாம போச்சேடி. கக்கூசுகள் வரதுக்கு கலெக்டர் பேத்தி மாதிரி கையில் ஒரு பேக்கு, ஒரு கொடை, கொடைக்குள்ள ஒரு மண்டை, மண்டை மேல ஒரு கொண்டை, கொண்டை மேல கொஞ்சம் பூவு, காதுல ஒரு தொங்கட்டா. இனிமே இந்த கொண்ட மண்டையோட தெருப்பக்கம் வா, உன்னை பினாயில் ஊத்தி கொளுத்தி விட்டுறேன். பையன் யாரு மகனா? முதலே செவர் தாண்டி வந்துட்டா, நீ கேட்டு வழியா வந்திருக்கிற. ஒரே புடவை தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேலை பண்ணிட்டு அடியே வா, உன நான் என்ன செய்யறேன் பாரு. ஓனாய்க்கு பறந்து முட்டா. என்னங்க அத்தா, என்ன கை விட்டுறாதீங்க, உங்களை நம்பி நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவுற மாதிரியா? வாய பாரு, உடஞ்சு போன சங்காட்டம் அழ ஊடி தாய. அப்படிதான்,
இங்க போடு அந்த சேர் எடுத்துட்டு வா. இந்த போடு இந்த பாரு மாண்புமிகு எம்எல்ஏ உள்ளர உட்கார சொல்லு. பார்வையாளர்கள் இங்க உட்கார சொல்லு. அப்புறம் என்னங்க நீங்க பண்றீங்க? நீ போடி அறிவு கேட்டவள. உன் புருஷன் என்ன ஒன்னாம் கிளாஸ் வாத்தியா நினைச்சிய? எம்எல்ஏட அப்பண்டி. ஓஹோ, இதெல்லாம் நீங்க உங்க மகனுக்கு செய்யற ஏற்பாடா? ஆமாண்டி. நீங்க சரியான ஆளுங்க. அவங்க இங்க இருக்கான். அவன் நம்மளை விட்டு போகல. உங்களுக்கு அரசியல் பிடிக்காதுன்னு அந்த வேலையை பார்க்க வேற ஒரு இடத்த பிடிச்சிட்டான். மாமா என்ன பண்றீங்க? யோ, இந்த மாமா குமார்லாம் வீட்டுல வச்சுக்க. இப்ப நான் பியா பியா அவர்களே கூப்பிடு. ஆ, பியா கருக்காக இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும்? யோ, கொடுத்தாய் ஆகணும். அஞ்சு வருஷம் இருக்கா நீங்க வர்றீங்க, அப்புறம் ஓடி போயிருவீங்க. நாங்க பர்மனண்டா இருக்கிறவங்க. ஏ, கொடுத்தா என்னப்பா? கொடுங்கப்பா. சரி, நீங்க எனக்கு பியா இருக்கலாம். ஆனா அதுக்காக 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது, 4 மணிக்கு ஸ்கூல் உடல அங்க போய் ரெண்டு சைட் எடுக்கிறது, இந்த வேலையில வச்சு கூடாது, தெரியுமா? லீவ் இட், ஒன்ஸ் அபான் எ டைம், அது கடந்த கால வாழ்க்கை. இப்போ நாட்டை காப்பாத்துற பொறுப்பு நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல, அதனால நான் கொள்கையை பரப்ப போறேன். என்ன கொள்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி? படிச்சவன் வந்தா புல் வணக்கம், படிக்காத வந்தா ஆஃப் வணக்கம், அப்புறம் குவார்டர் மைனஸ் இப்படி போயிடணும். எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தான்னு வையே, அப்போ வணக்கம் வணக்கம் என்ன வேணும் வருவானா அவன் ரெக்கமெண்டேஷனுக்கு? பொம்பளை ஒருத்தி நம்ம தொகுதியில கண்ணுக்கு லட்சணமா வந்துட்டான்னு வையே, அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம். வாங்க 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 வாங்க. இப்படி சொல்லணும். இன்னும் பல டைப் இருக்கு மாப்ள. டான்ஸ்ல கூட இந்த மாதிரி ட்ரைனிங் கிடையாது, இப்படிப்பட்ட போசஸ் கிடையாது. இதே சொல்ல மறந்துட்டேன் மாப்ள, உன்னை தேடி முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்கு. யாரு? போய் பாரு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனதை. நான் தான் உங்க கூட்டல் பெருக்கல் வந்திருக்கேன். ஓ, என் கூட்டல் பெருக்கல்? ஓ, இப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பல திட்டங்கள் போடலான்னு சொன்னியே, அந்த திட்டமெல்லாம் இப்ப நிறைவேற போகுது. ஊர்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் கக்கூசும் உனக்கு தான் காண்டாக்ட். போய் கழுவிக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. ஓ அம்மா. அப்படியே எம்எல்ஏ கிட்ட சொல்லி என் புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. புருஷனா? யார் அவன்? நன்னா வதேரா, வணக்கம். நீதான் இவளுக்கு புருஷனா? ஆமா தலைவா. தலைவாவா? ஏண்டி என்ன தில்லு என்ன லொள்ளு இருந்தா இவனுக்கு நீ ஏங்கிட்டே வேலை கேப்ப? என்னடி ஆள் ஆளுக்கு வெறுப்ப ஏத்துறீங்க? இந்த பார், ஒன்னு ஒன்றே ஒன்னே முக்கால் சொல்றதுக்குள்ள இவனை இங்க இருந்து கூட்டிட்டு ஓடிடு, இல்ல உங்க ரெண்டு பேரையும் மலையில இருந்து உருட்டி விட்டுருவேன். ஒண்ணு ஒன்றை ஒன்னே முக்கால் ஏண்டி இனிமே இந்த பக்கம் வந்தீங்க, உறவு கூட்ட கலைஞ்சு விட்டுட்டு ஆள் ஆளுக்கு கொட்டை வச்சிருவேன். போய் போயிருங்க நாயிகளா. அவன் கடைக்காரன் பாத்துக்காரன். அந்த பழனிசாமி பத்தி விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சீங்களா? ஐயா, பழனிசாமி வேற யாரும் இல்ல, உங்க மகன் காப்பி அடிச்சு புடிச்சாரு ஒரு வாத்தியாரு. அவரை கூட நீங்க 9ஆம் கிளாஸ்ல 1ஆம் கிளாஸ் இளஞ்சிக்கு மாத்தினீங்களே, அவரோட மகன் தாங்க இவரு. அப்படியா? அந்த வாத்தியார் மகனாவ? அப்படின்னா அந்த வாத்தியார் மறுபடியும் 11ஆம் கிளாஸ்லயே மாத்திடுவோம். நீங்க போய் அந்த பழனிசாமி கூட்டிட்டு வாங்க. அப்புறம் தேவைப்பட்டா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துருங்க. சரி மாப்ள, மினிஸ்டர் தண்டமாணியோட பியவா உங்ககிட்ட ஏதோ பேசணும் வந்திருக்கார். வணக்கம். வாங்க. எம்எல்ஏவா இருக்கீங்க? பேண்ட் ஷர்ட் என்ன எம்எல்ஏ ஆஃப் டிரஸ் ஓடணும் பாரு. அது இல்லைங்க, சட்டத்துல எம்எல்ஏ ஃபுல் பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? இதெல்லாம் எங்க சொந்த காசுல தச்சது. இல்ல, நம்ம பண்பாடு தமிழ். சும்மா தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க்கன்னு பண்ணாதீங்க. தமிழன் வாழ்கன்னு சொல்லுங்க. தமிழன் வாழ்ந்தா தமிழ் தன்ன போல வாழ்ந்துரு. தமிழன் இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்கறாங்க, அத மிதிக்காம இருந்தா போதாதா? போயா தமிழ் வெங்காய வளர்க்கணேட்டா. என் பேர் ஹரி. சரி, மினிஸ்டர் தண்டமணியோட பிஏ. சொல்லுங்க, உங்ககிட்ட அட சொல்லுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அட அதான் சொல்ல சொல்லியாச்சு, இன்னும் எத்தனை தடவை சொல்றது? அதாவது நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, ரொம்ப திறமையா செயல்படுறீங்க, மக்களுக்கு நல்ல தொண்டு செய்யறீங்க. ஆனா திறந்த வெளியில வெறும் ஓலைய போட்டுக்கிட்டு ஒரு தடுப்பு கூட இல்லாம அரசியல் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு மந்திரி ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறாரா? உங்களை சுத்தி 4 சவரை கட்டி
நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அமைச்சர் ஆசைப்படுறாரு. உங்க மந்திரி என்ன கொத்தனாரா? நீங்க சுதந்திரமா செயல்படுறத விட ஐயாவோட கட்சியில சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். கட்சிக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு கன்றாவியா இருக்கும். அது சரி, இவர் உங்க கட்சியில சேர்ந்துட்டா என்ன கொடுப்பீங்க? நீங்க மட்டும் அவர் கட்சியில சேர்ந்துட்டா எங்க மந்திரி உங்க அப்பாவை ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பதினொன்னாம் கிளாஸுக்கு மாத்திருவாரு. அப்படின்னா ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்த உங்க அப்பாவை ஒன்னாம் கிளாஸ்க்கு மாத்திருந்த எங்க மந்திரி தானே? உங்க அப்பாவை இந்த ஊருக்கு மாத்தி உங்களை எம்எல்ஏ வாக்குன மந்திரியை நீங்க சந்திக்க போறீங்க, சரியான சந்திப்பு. உங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் மட்டும் இல்ல, மந்திரி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சார். நாளை காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் உங்க மந்திரி ரெடியா இருக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு ஜாதகத்தை ஒரு புரட்டு புரட்டிட்டேன் வாங்க சார்.